Hi hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா, வேல் காவிய தலைவன் போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்த வசந்த பாலன் அவர்களை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லைவ் இன்டர்வியூ பண்ணிருந்தாங்க. அப்போ அந்த லைவ் இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா, வசந்த பாலன் அவர்கள் ரீசெண்டா ஜெயில் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்றாரு அப்படினு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா, அந்த லைவ் இன்டர்வியூல ஜெயில் படத்தை பத்தின அப்டேட்டையும் அதுக்கப்புறமா அந்த படத்தோட ஹீரோயினை பத்தி சில விஷயங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஒரு பெல்லைக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஜெயில் அப்படிங்கிற படத்துக்கு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், இந்த படத்துக்கு இசையும் வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான். இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஆர்யா அவர்களுடைய ரியாலிட்டி ஷோவான எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிற ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண இருந்த அபர்ணதி தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ அவங்கள பற்றியும், அதாவது இந்த ஹீரோயினை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த லைவ் இன்டர்வியூவில் கேட்டிருந்தாங்க. அப்போது வசந்த பாலன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அபர்ணதி அவங்களோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம். இந்த ஜெயில் அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வைக்கிற ஒரு பொண்ணாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அபர்ணதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அபர்ணதியை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினார். இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க, எனக்கு வந்து அபர்ணதி வந்து இதுக்கப்புறம் ஒரு தமிழ் உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோயினியாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வசந்த பாலன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்காடி தெரு அஞ்சலியை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா அங்காடி தெருவில் அஞ்சலி எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்களோ அதே போல் இதில் அபர்ணதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க, அஞ்சலியோட இன்னும் டாப்பாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அபர்ணதியை சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.